like to welcome Dr. M. Vedanathan, and he will discuss Saiva Siddhanta, a revelation from Shiva. திரு ஜனார்தனா அவர்களின் அறிவுரைக்கு மிக நன்றி. தொடர்ந்து இறைவன் தந்த தத்துவம் சைவ சித்தாந்தம் என்று உறுதிப்படுத்த கலாநிதி மா வேதநாதன் மன்னிக்க வேண்டும் மா வேந்தநாதன் அவர்களை வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனம் மொழி மெய்களினாலே வணங்கிக் கொண்டு ஆற்றலிற்படுதல் நோற்றதன் பயனே என்று பொருணராற்றுப்படையிலே வருகின்ற அந்த அடி எனது ஞாபகத்திற்கு வருகிறது. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருந்து வந்து ஏதோ உங்களை போன்ற சான்றோர்களுடைய முன்னிலையிலே அடிய நோற்றதன் பயன் நான் முற்பிறப்பிலே செய்த தவத்தின் பயனாகத்தான் இந்த பிறப்பிலே இந்த இடத்திலே ஏதோ சில வார்த்தைகள் உங்களை போன்ற பேரறிஞர்கள் மத்தியிலே நான் பேசக்கூடிய வாய்ப்பு இந்த முருகப்பெருமான் தந்திருக்கிறார் என்பதை கருதி கொண்டு 10 மணித்துளிகளுக்குள்ளே சில வார்த்தைகள் பேசுமாறு அடியேன் பணிக்கப்பட்டிருக்கிறேன். பெரும்பாலும் அதற்குள்ளே முடிக்கவும் பார்க்கிறேன். இந்த ஆள் நான் என்னுடைய தலையங்கம் எனக்கு நேற்று தரப்பட்ட தலையங்கம் இறைவன் தந்த தத்துவம் சைவ சித்தாந்தம் என்பதாகும். அதை எல்லாரும் பேசிவிட்டார்கள். ஏதோ இந்த இடத்திலே அதை தொடுவேன். இந்த கோயிலை பார்க்கிறேன். நான் கந்தபுராணத்திலே கலாநிதி பட்டம் பெற்றவன். இன்று காலை எனக்கு இந்த இங்கே இருக்கிற முருகன் வந்து ஒரு பாடல் கந்தபுராணத்திலே உள்ள ஒரு பாடலை பாடி காட்டினார். இது உண்மை, நீங்கள் நம்ப மாட்டீர்கள். கந்தபுராணத்திலே இருக்கிற ஒரு பாடல், அது என்ன பாடல் என்றால், ஏலவார் குழல் இறைவிக்கும் மதுரை மீனாட்சி அம்மாள் இருக்கிறார், எம்பிரான் தனக்கும் சிவபெருமானுக்கும் பாலனாகிய முருகவள் நடுவுறும் பான்மை ஞான மேலும் இரவொடு பகலுக்கும் நடுவுமாய் மாலையானதென்று அழிவின்றி வைகுமாறொக்கும். இந்த பாடல் இந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே கல்வெட்டுக்களிலே பதிவு செய்ய வேண்டிய கந்தபுராண பாடலாகும். இந்த பாடலுக்கு உலகத்திலே ஒரு கோயில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் தென் துருவத்திலே இந்த ஆச்சேரிய நாட்டிலேதான் இந்த கந்தபுராணத்துக்கு ஒரு கோயில் ஒரு கருவறையோடு ஒரு 3 நிலையிலே அந்த கருவறை ஒன்றாக இருக்கின்ற சோமஸ்கந்த வடிவத்துக்குரிய அற்புதமான ஒரு கோயில் உலகத்திலே தென் துருவம் அல்ல உலகத்திலே இங்கதான் இருக்கு. அதே மாதிரி தான் நல்லை கந்தருடைய கோயிலிலே வேல் இருக்கிறது, வேலுக்கு பக்கத்திலே வள்ளி தெய்வானை இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கோயிலை கந்தபுராணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே வேலுக்கு பக்கத்திலே வள்ளியும் தெய்வயானையும் கொண்ட அற்புதமான ஒரு கோயில் உலகத்திலேயே மேற்கோட்டமாக விளங்குகின்ற மிகப்பெரிய கோயில் யாழ்ப்பாணத்திலே நல்லை கந்தனாலயத்திலே இருக்கின்றது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படியாக பல பல நிலைகள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கே ஆதீனம் மிக சிறந்த வகையிலே, மதுரை ஆதீனம் மிக சிறந்த வகையில் இங்கே வந்திருக்கின்ற தஞ்சை தர்மபுர ஆதீனம் அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். எங்கள் நல்லை ஆதீனம், அது நல்லை ஆதீனம் அல்ல, நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம். அது யாருமே வடிவா சொல்லல, நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம். அவரை நாங்கள் வணங்க செல்கின்ற பொழுது எந்த நேரமும் திருநாவுக்கரசர் போல தொண்டு தும்புத்தடியோட நினைப்பார். என்னுடைய நன்மை தீமை அத்தனைக்கும் அவரை அழைத்து செல்வோம். தமிழ்நாட்டிலே 10 ஆண்டுகளில் பணி இருந்தவன். ஆனால் அந்த ஆதீனங்களுக்கு கிட்டே நாங்கள் அணுகுறது எவ்வளவு கஷ்டமாக, அப்படி இல்லை, இவர் எங்களோடு வருவார், எங்களோடு சாப்பிடுவார். அந்த மாதிரியான அற்புதமான ஒரு நல்லைய ஆதீனம் அங்கே இருக்கிறது. இந்த சைவ பெருமன்றம் அந்த நல்லைய ஆதீனத்திற்கு உங்களுடைய கருணை கிடைத்தால் அவர் ஒரு சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு நிலையை இருக்கும் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த நிலையில் எனக்கு தரப்பட்ட தலையங்கம் இறைவன் தந்த தத்துவம் சைவ சித்தாந்தம் என்பதாகும். இது ஒரு அற்புதமான தலையங்கம். எனக்கு முன்னர் பேசி அத்தனை பேரும் இதை நிறைவாக சொல்லிவிட்டார்கள். மதிப்பாண்ட சிவாச்சாரியார் சவாரண்யம் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லிவிட்டார். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். இதை விட வேறு என்னையா வேணும்?
அந்த மகேந்திர மலையிலே இருந்துதான் சிவபெருமான் இந்த ஆகமங்களை சைவ சித்தாந்தை தோற்றுவித்தார் என்பதை மணிவாசகரே சொல்லிவிட்டார். மணிவாசகருக்கு முன்பாக திருமந்திரத்திலே திருமூலரே சொல்லிவிட்டார். வேதமோட ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன நாதன் உரை இவை என்று அடிச்சு சொல்றான் திருமூல திருமந்திரத்தில். அப்ப சைவ சித்தாந்தத்திற்கு வேதம் பொது ஆகமம் சிறப்பு இது சிவபெருமான் தான் அருளினார் என்ற அற்புதமான கருத்து திருமூலராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சிவபெருமானுடைய ஈசானம் தற்புருடம் அகோரன் பாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து முகங்களிலே இருந்துதான் ஆகமங்கள் தோன்றின, இந்த சிவ வடிவங்கள் தோன்றின என்பதை பதிவு செய்கின்றதை பார்க்கின்ற பொழுது சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று சொல்லி நிறுவியிருக்கிறார்கள். ஆகவே ஆகமத்தினுடைய அடிப்படை சைவ சித்தாந்தம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சிவாகமங்கள் சித்தாந்தம் என்பது அருணந்தி சிவாச்சாரியருடைய அற்புதமான கூற்றாகும். அதைவிட எனக்கு தந்த இறைவன் தந்த தத்துவம், இறைவன் என்ற சொல்லை நாமல் முதலிலே மணிமேகலையிலே பார்க்கிறோம், சைவம் என்ற சொல்லை முதல் முதல் மணிமேகலையிலே தான் பார்க்கிறோம். நான் எல்லாம் புட்நோட் அடிக்குறிப்பு போட வேண்டிய அர்த்தமுள்ள பேச்சுக்கள். இறைவன் ஈசனன் என்ற சைவவாதி நேரெதிர் படுதலும் பரசுனின் தெய்வம் எப்படித்தென்ன இருசுழர் ஓடிய யமானன் பூதமன் எட்டு வகையும் உயிரும் யாக்கையுமாய் கட்டினிப்போனும் கரையிறுவனும் படைத்து விளையாடும் பண்பினோனும் துடைத்து துயர் தீர்க்கும் தோற்றத்தோனும் தன்னில் வேறு தானொன்றிலோனும் அண்ணான் இறைவன் ஆகுமன் உரைத்தல். இது மணிமேகலையில எனக்கு தந்த அருமையார் ஒரு தலைப்பின் எடுத்து கொடுத்தார்கள். அதற்கு அற்புதமான தோற்றத்தை நாம் மணிமேகலையிலே காண்கிறோம். சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் சைவ சித்தாந்தம். ஆகவே இந்த சைவம் சைவ சித்தாந்தம் என்ற இவ்விடயங்கள் எல்லாம் எங்கள் நூல்களிலே பல இடங்களிலே பதிவு செய்திட்டு இருக்கின்றன. சைவம் என்றால் சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் சைவம், சைவம் தன்னை அறிந்தே சிவம் சாருதல் சைவம், சைவம் சிவம் அன்றி சாராமல் நீங்குதல் சைவம், சைவம் சிவானந்தம் சாயுச்சியமே என்று சொல்லி திருமந்திரத்திலே சைவம் என்பதற்கு சரியான வரைவிலக்கணத்தை திருமூலர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை சொல்லி, உண்மையில சைவ சித்தாந்தம் என்ற சொல்லு முதல் முதலாக திருமந்திரத்திலே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் பல்லவ காலத்திலே ராஜசிம்ம பல்லவன் தன்னுடைய கல்வெட்டிலே நான் ஒரு சைவ சித்தாந்தி என்பதை அவன் அடையாளப்படுத்தி இருக்கிறான், ஐயா இருக்கிறார். ஆகமத்திலே சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட இந்த பல இடங்களிலே சிவன் தான் இந்த சைவ சித்தாந்தத்தை உருவாக்கினான் என்ற குறிப்பு ஆகமத்திலே சைவ சித்தாந்தம் என்ற சொல்லாலேயே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இதையும் இதுவரை பலரது சொல்லியிருப்பார்கள். சுவாமி அவர்களுக்கு தெரியும் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லு ஆகமத்திலே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் திருக்கைலாயத்தை மிகச் சிறப்பாக எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிவாச்சாரியார் சொன்னார்கள், இந்த சைவ சித்தாந்தமானது திருக்கைலாய மலையிலே இருந்து தொடங்கி ஸ்ரீகண்ட பரமசிவனாலே தோற்றுவிக்கப்பட்டு அந்த இறைவ சிவபெருமான் வழிவந்த திருநந்தி தேவர், அதற்கு பின்னர் சனற்குமாரர், அதற்கு பின்னர் சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவர், இதைத் தொடர்ந்து மெய்கண்டதேவர் அருணந்தி சிவாச்சாரியார் மறையான சம்பந்தர் திருவாவடூர் ஆதீனம் அதைத் தொடர்ந்து தர்மபுர ஆதீனம் திருப்பரந்தாள் ஆதீனம் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் என சொல்கின்ற பொழுது இந்த ஒரு திருக்கைலாய மரபை சைவ சித்தாந்தத்தினுடைய தலைப்பு இறைவன் தந்த தத்துவம் சைவ சித்தாந்தம். ஆகவே சைவ சித்தாந்தம் சிவபெருமானால் இறைவனால், இறைவன் என்பது சிவபெருமான் தான். ஒரு காலத்திலே சங்க காலத்திலே சைவம் என்றால் சைவ சித்தாந்தம் தான். ஆகவே நீங்கள் மயங்கிக் கொள்ள தேவையில்லை. கல்வெட்டுகளிலே இலக்கியங்களிலே ஆகமங்களிலே சைவம் பற்றி மிக அற்புதமான செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. சைவம் என்றால் குறைவிலா மங்கள குணத்தன் ஆதலின்
நிறைவலம் அனாதியின் நீங்கி நிட்டலின் அறைகுவர் சிவன் என அறிவின் மேலவர் இறையவன் பெருமையை யாவர் கூறுவார் என்று சொல்லி காஞ்சி புராணத்திலே எங்களுடைய சிவயோக முனிவர் மிகச் சிறப்பாக அதை சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆகமமாகி அன்னிப்பான் தாழ்வாக. இங்கே ஆகமம் என்பது ஆகமம் அல்ல, சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தமாகத்தான், சிவ வடிவமாகத்தான் எங்களுக்கு கிட்ட வருகின்றான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமை, அதனுடைய சிறப்பு எல்லாம் பல இடங்களிலே பலவாறாக சொல்லியிருக்கிறார்கள். இதை நான் நீண்ட நேரம் நேரத்தின் தன்மை கருதி அதிகம் நான் நேரம் சொல்ல முடியவில்லை. பண்டார மும்மணி கோவையிலே ஓரும் வேதாந்தம் என்ற உச்சியில் பழுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்தத்தேன் அங்கு என்று சொல்லி குமரகுருவரர் தன்னுடைய பண்டார மும்மணி கோயிலே சொல்லுவார். அந்நூலிலே அவர் சைவ சித்தாந்தம் என்பது ஒரு தெய்வ பழம் என்பதை திவ்யம் பழுத்த சைவ சித்தாந்தம் என்று பதிவு செய்வார். அதை மட்ட தாயுமானவர் சைவ சித்தாந்தத்திற்கு வரவிலக்கணம் கூறுகின்ற பொழுது சென்னியில் வைத்து ராஜாங்கத்தில் அமர்ந்தது வைதீக சைவம் அழகியதந்தோ என்று ஆவணப்படுத்தி இருக்கின்றார். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது சைவ சமயமே உண்மை சமயம், சைவ சித்தாந்தமே மெய்யியல் தத்துவம், அதுவே முத்திரருக்கு வழிகாட்டும் என்பதை நாம் நிச்சயமாக இந்த இடத்திலே பதிவு செய்து சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றில் வழிகாட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துடலும் சமயநறி பூத வேண்டா முத்திரரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் சகத்தீரே என்பதை சொல்லி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அது சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லை, நான்மறை செம்பொருள்வாய் மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் கொற்றாள் எம் உயிர்த்துணையே என்ற சைவ எல்லப்ப நாவலருடைய அந்த பாடலையும் நினைவுபடுத்தி நிறைய எழுதியிருக்கிறேன். இரவு ஊராக இந்த இதை பற்றி இவர்கள் நாலு தலையங்கள் தந்தார்கள். எல்லாம் அப்படியே நூல்களில் இருந்து என்னுடைய பேச்சாக நான் இங்கே இல்லை எல்லாம் குயில்கள் கூவின இது காகம் கரைகிறது கரைகின்றது போன்ற ஒரு நிலை. இவ்வளவு நேரம் எனக்கு முன்னெல்லாம் குயில்கள் கூவின என்னை உருவாக்கிய என்னுடைய குருநாதராக விளங்குகின்ற பேராசிரியர் ஞானாபுரேந்திரன் அவர்கள். நான் இந்த நிலையில் நான் இன்று பேராசிரியராக தலைவராக எல்லாம் பல்கலைக்கழகத்தில் 180 மாணவர்கள் எங்களுடைய எம்ஏ படித்து சைவ சித்தாந்தம் படித்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பேராசிரியர் ஞானாபுரேந்திரன் அவர்கள் காரணமாக அமைந்தவர்கள். அந்த வகையிலே நான் இங்கே வந்தது உண்மையில் ஒரு மகாநாட்டிலே பல விடயங்கள் பழைய தலையங்கத்திலே கொண்டு வந்தேன், அதற்கு கொடுப்பனவு இல்லை. அந்த தவப்பயன் என்ற ஒரு நாள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நான் உண்மையிலே நான் உங்களை இந்த இடத்திலே ஒரு என்னை இங்கே அழைத்திருக்கிறார். நான் இது ஒன்று சொல்லலாம், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாக வேணும், திருமணமாகிய பெண்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதற்கு ஒரே ஒரு திருப்புகள் உண்டு. அது மறந்துட்டேன், ஒரு அடி இருக்கு. மலர் மாலையுந்தன் அணி மாலை தந்து குறதீர வந்து குருகாயோ முருகா, நீ மலர் மாலை அணிஞ்சிருக்கிற, ஏ எனக்கு திருமணமாகி மாலை கூட வேணும். மலர் மாலையுந்தன் அணி மாலை தந்து குறதீர வந்து குருகாயோ அறிவாலறிந்து உன்னிருதாள் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைபோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. இந்த ஆஸ்திரேலியா சிட்னியில் அமர்ந்த பெருமாளே எல்லோருக்கும் எல்லோருடைய பாதங்களையும் மனமொழி மிகளால் வணங்கி ஒரு 10 மணித்துளிகள் அந்த இறைவனையே ஏதோ நான் ஏதோ ஆயத்தப்பட்டு வந்தேன், ஒன்றுமே பேச முடியலை. கல்லாமற் கட்டதெல்லாம் க
கேளாமற் கேட்டதற்கு சதா சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில என்ன பேச்சு அமைஞ்சது என்பதை ஆவணப்படுத்தி நான் கல்லால் நிழல் மலை இல்லார் அருளிய பொல்லார் இடைமலர் நல்லார் புனைவரே என்று மீண்டும் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.